ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரவணகுமார். நான் வீடியோவோட தம்ப்நெயிலில் வச்சுருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் பயந்து போய் தான் இந்த வீடியோவையே பார்க்க வந்திருப்பீங்க, கரெக்டாக? ஸோ நான் தம்ப்நெயிலில் வச்சுருக்கிறதுக்கான பிஹைண்ட் ரீசன்ஸ் நிறைய இருக்குது, அதை நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நாசா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை கிட்டத்தட்ட 60 லட்சம் கிலோமீட்டரில் ஒரு ஆஸ்ட்ராய்டு, அதாவது அதுக்கு பேர் வச்சுருக்காங்க கில்லர் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த ஆஸ்ட்ராய்டோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் இருக்கும். அதாவது நம்ம இமயமலை எப்படி இருக்கோ அந்த அளவில் இருக்க அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியை தாக்குச்சு அப்படின்னா நம்ம பூமியே அழிஞ்சு போயிடும், கரெக்டாக? ஸோ ஆக்சுவலாக அது வர்ற ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 கிலோமீட்டர் பெர் அவர், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 32,000 கிலோமீட்டரை கடந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டில் பூமியை தாக்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் அது தாக்குச்சு அப்படின்னா அது பெரிய நாசத்தை ஏற்படுத்தும், பூமியவே அழிக்கக்கூடும் அப்படின்னு நாசா தரப்பில் சொல்கிறாங்க. அதாவது அது தாக்குச்சுனா அப்படின்னா தான். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே நம்மளை ஒரு ஆஸ்ட்ராய்டு கடந்து போயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15 அன்னைக்கு 2018 G5 அப்படின்னு பேர் வச்ச ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம வாழ்கிற இந்த பூமியை கடந்து போயிருக்கு. ஸோ இப்போ கடந்து போக போகிற, அதாவது ஏப்ரல் 29 அன்னைக்கு கடந்து போக போகிற அந்த ஆஸ்ட்ராய்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5276819982 அப்படின்ற இந்த ஆஸ்ட்ராய்டு தான் ஏப்ரல் 29 அன்னைக்கு நம்மளை கிட்டத்தட்ட 60 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் கடந்து போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அது இருக்க தூரமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் கிலோமீட்டர் தான் இருக்குது, பட் அது கடந்து போக போகிற தூரமும் 60 லட்சம் கிலோமீட்டர் தான். ஸோ பூமியில் இருக்க யாரும் பயப்பட வேணாம். ஆக்சுவலாக இந்த ஆஸ்ட்ராய்டை நாசாக்காரங்க 1998 கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இருந்து இந்த ஆஸ்ட்ராய்டை ட்ராக் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கப்ப அவங்க கணித்தது என்ன அப்படின்னா, 2020 ஏப்ரல் 29 அன்னைக்கு இது பூமியை கடந்து போகும். இது கடந்து போகிற தூரம் பார்த்தீங்க அப்படின்னா 60 லட்சம் கிலோமீட்டர். சப்போஸ் அது பூமியை தாக்குச்சு அப்படின்னா பூமியோட நிலையே குலைஞ்சி எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி பொய்யான விஷயத்தை பரப்புற அப்படின்னு சொல்லிட்டு, பொய்யான விஷயத்தை நான் பரப்பலை, உங்களுக்கு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். சப்போஸ் உங்களுக்கு எந்தெந்த ஆஸ்ட்ராய்டு எப்பப்போ எல்லாம் கடந்து போகுது அப்படின்னு தெரியணும்னா நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துக்கோங்க. இது வந்து நாசால இருந்து அஃபீஷியலாக வெளியிடப்பட்ட ஒரு பிக்சர். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பூமியை வந்து இடிக்க போகுது, அது தாக்கி அழிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ப வேணாம். சப்போஸ் அப்படி ஒரு ஆஸ்ட்ராய்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் நம்ம சேனலில் கவர் பண்ணி போடுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணகுமார்.